வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்களும் கேசி ஆனந்த் விசியிருக்கு. இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து ஒரு 6 மணிக்கு வந்து புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் பார்த்துக்கோங்க சரிங்களா. 28/7 என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் பதவிகளுக்கான தேர்வுகள் வந்து நடத்தினாங்க. தேர்வில் கலந்து கொண்ட விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள், இடஒதுக்கீடு விதி மற்றும் பதவிகளுக்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் நேர்காணல் தேர்விற்கு டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கவங்களாம் வந்து வர சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன அப்படின்னா, மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13, அப்புறம் ஒரு 87 சரிங்களா. தேர்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, நவம்பர் 16 நவம்பர் 17 சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 218 பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. இன்டர்வியூ டேட் என்றைக்கு அப்படின்னா 11 முற்பகல் பிற்பகல் மற்றும் 12 முற்பகல் சரிங்களா. இப்போதைக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் புதுசாக வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரும் உறுப்பினர்களும் நியமித்ததால் கொஞ்சம் வேகமாகவே செயல்பட்டு வர்றாங்க. அதனால் வந்து எக்ஸாம் படிக்கிறவங்க ரிவிஷனாக பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 3.5 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்ருக்கோம், தயவு செய்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு ஏதாச்சும் பல்க் கொஷின் பேப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா 9629905190 நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. டெஸ்ட் பேஜுமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னென்னலாம் பல்க் கொஷின் கொடுக்குறோம்னா, 6th to 12th வரைக்கும் ஜிகே 200 லெசன், அப்புறம் 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் 101 லெசன், 6th to 12th வரைக்கும் தமிழ் புதிய புத்தகம் 64 லெசன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒன்லி தமிழ் மீடியம் கூட தான் பல்க் கொஷின் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நன்றி. அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, top 50 எடுக்கிற கோச்சிங் கொடுத்துருவோம். எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வானம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் கோர்ஸ் பேஜ் 2, 6 மாதம் வந்து டியூரேஷனு, 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ஷல் மைக்கேல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, பூபதி ராஜா ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி, அசோகன் ஜென்ரல் சயின்ஸ், மணிகண்டன் பிஆர் ஜியாகிரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சுரேஷ் எக்கனாமி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ராஜா காளியமுதன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், வெங்கடேஷ் இந்தியன் பாலிட்டி. ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் நிருப்பர்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போனீங்கன்னா ரெஃபரல் கோடு கேட்பாங்க. மறக்காமல் KAMARAJER காமராஜர் இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதனால் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமில் கிளாஸஸ் போக முடியாது இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே லைவ் அட்டன் பண்ண முடியும். லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி லைவ்லேயே நீங்கள் டவுட் கேட்க முடியும், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எப்போயுமே வந்து தேர்வுக்கு வந்து தயாராக இருங்க. ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10-20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது சரிங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 20 ரூபான்றது உங்களோட ஜஸ்ட் ஒரு 2 டீக்கான செலவு தான் சரிங்களா. படிக்கும்போது வந்து காசு செலவு பண்ணுறதுக்காக யோசிக்காதீங்க. அப்புறம் இதை நீங்கள் படிக்கிற செலவு எல்லாமே ஜஸ்ட் வந்து 1 மந்த் சேலரிக்குள்ளே அடங்கிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா 5000 ரூபா கொடுத்து படிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு ஒரு கால்ஃபரில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த கால்ஃபருக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கால்ஃபரில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 1 இயர் சேலரி எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ.